வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ரஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வெங்காய ஊறுகாய். இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் நான் செஞ்சுருந்த ஊறுகாய். இந்த ஊறுகாய் செஞ்சு 2 மாதம் ஆச்சு, இன்னுமே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பெரிய பாக்ஸில் நான் போட்டு வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் கம்மியாகவும் சின்ன பாக்ஸில் இப்போ நான் போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி, வெல்லம், உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள். இந்த அளவு வெங்காயத்துக்கு இந்த அளவு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சம் புளி, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நிறைய ஊறுகாய் பண்ணுறதுனால நிறைய வெங்காயம் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எடுத்து நம்ம மிக்சியில் போடலாம். ஒரு தடவை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த தடவையும் இதே மாதிரி கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, புளி, கொஞ்சமாக வெல்லம், இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நம்ம மிக்சியில் போடணும். வெங்காயம் மட்டும் தனியாக போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் மிக்ஸ் ஆயிடும், நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ நான் மிக்சியில் போட்டதும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். இதோட கலர் இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம், காரம் பத்தலைனாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பில் தழையை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பில் தழை நல்லா வதங்கணும், நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். முதல்ல நான் போட்டிருந்த கருவேப்பிலுக்கும் இப்போ இருக்கிற கருவேப்பிலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா முறுமுறுன்னு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை நம்ம இங்கே சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நம்ம கலக்கிட்டே வரலாம். இப்போ ஒரு ஜாரில் போட்டு முடிச்சாச்சு, அதை மட்டும் போட்டு கலக்கிட்டு வரலாம். இப்போ இது வதங்குற டைமில் நம்ம மிக்சியில் அடுத்த ஜாரில் நம்ம போட்டு அரைச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கிட்டு வரலாம். இந்த கலர் நல்லா மாறுற வரைக்கும், நல்லா வேகிற வரைக்கும் நாம் கலக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும், ரொம்ப மாதம் வரைக்கும் கெடாமலே இருக்கும். கொஞ்சமாக வதங்கின அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவு ஊறுகாய்க்கு நான் ஊற்றின அந்த அளவு எண்ணெய் ஊற்றணும். இப்போ நம்ம கலக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக ஆஃப் பண்ணிடக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு. முதல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்தது இல்லையா, இப்போ அது நல்லாவே ரெட் கலரில் டார்க்காக மாறிடுச்சு. இது கிளறி விடும்போது அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு நல்லா கலர் மாறினதும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதும் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எல்லா ஊறுகாயும் அந்த பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் தீந்துருச்சு. ஸோ கம்மியானதும் இன்னொரு சின்ன டப்பாவில் நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் இன்னுமே டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ஊறுகாய் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.